ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் வீடியோவிலேயே உங்கள் கூட ட்ராவல் வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருந்தேன், பொள்ளாச்சி போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல. இன்றைக்கி அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பொள்ளாச்சி தான் போயிட்டுருக்கோம். அமுதசுரபி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்போ பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். பழனி டு பொள்ளாச்சி ரோட் செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்மூத்தாக, க்ரீனியாக, எங்கே பார்த்திங்கனாலும் மரமும் நிறைய விண்ட்மில்ஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ட்ராவல் பண்ணுறதே மைண்டுக்கு ப்ளீஸிங்காக இருக்கும். பொள்ளாச்சி புரவிப்பாளையமில் இருக்கிற கோடி சுவாமிகளின் சமாதிக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக உள்ளே வந்து வீடியோ நாட் அலவுட், நான் ஸோ வெளியே மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க. நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு மக்களையும் வந்து நம்ம சம்பாதிக்கணும், அது ரொம்பவே முக்கியம். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அன்பு கொடுத்தோன்னா நமக்கு பல மடங்கான அன்பு தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இவங்க தான் வந்து கோடி சுவாமிகள். ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே பின்னாடி வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக வியூ பாயிண்ட் கிடையாது, நான் கண்டுபிடிச்ச ஒரு ஏரியா, ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. அங்கே போகிற வழியில் தான் அந்த மயில் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பொள்ளாச்சினாலே பொள்ளாச்சி தென்னை மரமும் இளநியும் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வியூ வந்து சூப்பராக இருக்கும். இந்த சீதா மரம் இருக்குது பாருங்களேன், இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், எப்போ வந்தாலுமே வந்து பழம் கொடுப்போம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த வியூவும் அந்த கிளைமேட்டும் செம்மையாக இருக்கும். அந்த மழை பெய்கிற நேரத்துலலாம் இங்கே வந்துட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான், இது ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் தான். கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:00 போல் இங்கே செம்மையாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது, வெயில் மாதிரியே தெரியல, வெயில் காலத்தில் இருக்கிற மாதிரியே. நம்ம இப்போ ஒரு பாறை மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இந்த தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இங்கே பாருங்களேன், நம்ம வந்து ஒரு பாறை மேலே தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம ஹைட்டில் இருக்கோம், தென்னை மரம்லாம் கீழே இருக்குது. அம்மா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி புரவிப்பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உள்ளாக்கா வரணும், இதுக்கு எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியலை, பட் புரவிப்பாளையம் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நிறைய கிராமங்களும் உள்ளே இருக்குது. நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வந்து உட்காந்து தான் லஞ்சு சாப்பிடுவோம். இந்த இடம் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஒருத்தரை காட்டுறேன் பாருங்களேன், இங்கே நிற்கிறாரு பாருங்க, இவர் பேர் பைரு. செம்ம வாள், நம்ம எப்போ வந்தாலும் இந்த காட்டில் எப்படி தான் தெரியுமோ தெரியல கரெக்டாக வந்துடுவார். இன்றைக்கி யாரோ அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஏன் பயிர்குட்டி,
ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக்னு சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம இங்கே வந்துட்டு எங்கேயா வாக் போனோன்னா கூட நம்ம கூடையே வரும். இத்தனைக்கும் நம்மலாம் எப்போயாவது வரவங்க தான், எப்போயாச்சும் தான் வருது. ஆனால் ஞாபகம் வச்சு கரெக்டாக வந்து வரும் நம்ம கூட துணைக்கி. இந்த சைடு போனோம் அப்படின்னா நிறைய ஊர் இருக்குதுக்குள்ளே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மயில் வரும். இப்போ நம்ம வர வழியில் கூட ஒரு மயில் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். நிறைய மயில் வரும், சில நேரம் இங்கே கிட்டேயே வந்து வரும், அவ்வளோ மயில் வரும். அது நீ கிளைமேட் வந்து நல்ல மழை இறங்கியிருக்கா, பேஞ்சு முடிஞ்சிருக்கு, ஸோ நிறைய மயில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பயிரும் சண்டை போடக்கூடாது, சண்டை போடாமல் சாப்பிடு. எங்க உன் ஃப்ரெண்ட் எங்க? ஜிலேபி பிடிச்சிருக்கா உனக்கு? பாய். சாப்பிட்டாச்சு, விளையாண்டாச்சு, உக்காந்தாச்சு, போ. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய். பொள்ளாச்சியில 150 வியாபாரிங்க வடக்கு வாழை பிரிவுல வர்றாங்க. இவங்க மூணு இடத்துல பர்ச்சேஸ் பண்றாங்க. ஏர்முடி மார்க்கெட், திருவிக்கா மார்க்கெட், காந்தி மார்க்கெட். எங்க விலை கம்மியா இருக்குதோ அங்க வாங்கிட்டு வந்து கம்மி விலைக்கு விக்கிறாங்க. மக்களோட நன்மைதான் முக்கியம். கண்டிப்பா சூப்பர். தேங்க்யூ. உங்க பேரு? ஆர்வி தங்கவேலு. தேங்க்யூ. கையை உள்ள வச்சிருக்கேன், நான் இப்ப வாங்கிக்கிறேன். அதுல போகலாம். உங்க பேரு என்ன? பீட்ரூட் எவ்வளவு கிலோ? சீக்கங்காய் வேணுமா? சீக்கங்காய் எங்க இருக்கு? பீட்ரூட்மா எவ்வளவுமா? அரை கிலோ. அரை கிலோ போடுங்கம்மா. அரை கிலோ கேரட். அரை கிலோ கேரட்டும் அரை கிலோ. நல்லா பிஞ்சா சின்னதா பெருசா போடுவோம். தக்காளி எவ்வளோன்னு வாங்கி? தக்காளி 80 ரூபாய். வாங்க இப்போ காயெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் திருச்சி கிளம்பிட்டோம். நான் அமுதசிறுபி ஹோட்டலில் பிரீத் நியூ ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்ல, அதுதான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் 4 bottles கிட்ட வாங்கியிருந்தேன். லாவெண்டர் அண்ட் லெமன் கிராஸ் ஃப்ளேவர் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 30 pieces இருக்கும். ஒன்று வந்து வீட்டில் ஏற்றி வச்சோன்னாலே போதும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் பிரீத் நியூ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.breathenew.com சொல்லி கூகுளில் போட்டிங்கனாலே வந்து வந்துடும். அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அலர்ஜி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா தாராளமாக, புகை ஒத்துக்காதவங்கெல்லாம் தாராளமாக இதை வாங்கி ஏற்றி வைக்கலாம் வீட்டில். ஏன்னா இது எந்த வித அலர்ஜி இஷ்யூஸையும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணாது. ரெண்டாவது இந்த வாசம் நான் வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கு அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கும். ஒன்று ஏற்றி வச்சோம்னாலே வீடு ஃபுல்லாக வந்து புகை வந்துடும்.
நிறைய ஏற்றி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீட்டாக ஒவ்வொரு பாட்டிலுக்கும் இந்த மாதிரி பேக் வந்து கொடுத்துருவாங்க, கூடவே இந்த மாதிரி ஒரு ஹோல்டரும் வந்து கொடுத்துருவாங்க ஏற்றி வைக்கிறதுக்கு. நீங்களும் வந்து கண்டிப்பாக பிரீத் நியூ ப்ராடக்ட் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி யூஸ் பண்ணுறதான் நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் உள்ளது தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்லலாம் இருக்கும். இது ஒன்று நம்ம இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து மட்டில் இருக்கு, நம்ம வீட்டில் ஆல்ரெடி பூஜாவில் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஒரு லிட் ஒன்று வந்து வரும். ஸோ இதில் வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாசனை வந்து வீடே வந்து பரவும். இதை வந்து இந்த மாதிரி ஃபயர் பண்ணிட்டு நம்ம வந்து அணைச்சி விட்டுறக்கூடாது, அதுவே தானாக அணையணும். அணைஞ்சால் தான் வந்து புக வரும். இந்த மாதிரி அதுவே வந்து நல்லா வந்து ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகிட்டு அதுவே வந்து தானே செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த புகை வரும். நம்மளாக அணைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் லைட்டாக புகை வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது டேப்லெட் வந்து நம்ம வச்ச அந்த டேப்லெட் வந்து அப்படியே தான் இருக்கும். சாம்ராணி அந்த டேப்லெட் ஷேப்பில் தான் இருக்கா, ஸோ தட் அது டேப்லெட்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் எங்கே இருக்கோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். அந்த ரூமே அந்தளவுக்கு வாசம் இருக்கும். சரி, இது செட்டில் ஆனால் நம்ம பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் நல்லா புகை அதுவே தானே செட்டில் ஆகிடுச்சு. இப்போ அந்த புகைக்கிட்ட தான் உட்காந்துருக்கேன், பட் காஃபோ இல்லை எந்த இரிட்டேஷனுமே நமக்கு வந்து வராது. ரொம்ப நல்ல வாசம். இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதுவும் ஒரு விதமான தெரப்பி தான், நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சாய் லைஃப் ஸ்டைல் சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.